வணக்கம் ரோகலே, இன்னொரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கன நாளைக்கு பிறகு வீடியோ எடுத்துக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ நான் வீடியோ எடுக்கிறதே சரியான குறைவு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் எடுக்கிறதும் இல்லை, வீடியோ ஒரு நாளும் போட்டால் தான் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாக்கள் காசுகள் அனுப்புவீங்க. வெளிநாட்டிலேருந்தோ இல்லை இங்கேருந்தோ பணங்கள் அனுப்புறது வந்து வீடியோக்களை ஒழுங்காக போட்டு உதவிகளை செஞ்சால் கன பேர் அனுப்புவீங்க. ஆனால் நான் போடுறதே இல்லை. இருந்தாலும் ஒரு சில டைமில் ஒரு சில பேர் வந்து எனக்கு காசுகள் அனுப்பினேன், தம்பி நீங்கள் உண்டைய கொடுங்க உண்டு. ஏன்னு சொன்னால் அவ்வளோ வச்சு நம்பிக்கை தானே. இப்போ இவ்வளோ காலமாக ஒரு வருஷமாக நான் செய்கிறேன் உதவி திட்டம். என்னோட கனபேர் வந்து உதவிகள் செஞ்சோண்டு தான் இருக்கேன். இப்போ நான் செய்யாமல் விட்டால் பிறகு, அதாவது வீடியோஸ் எடுக்காமல் விட்டால் பிறகு கூட கனபேர் வந்து எனக்கு கண்டெக்ட் பண்ணி, தம்பி உங்களுக்கு கொஞ்சம் காசு போடுறேன் இருக்கா அது கொடுங்கன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு செய்கிறாக்கள் இருக்கிறீங்க. என்னோட செய்கிறாக்கள் இருக்கிறீங்க, அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் சம்பாதிச்சு அந்த என்னில் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறீங்க. இப்போ எவ்வளோ பேருக்கு நாங்கள் எவ்வளோ உதவிகளை செஞ்சுக்கிறோம், பெரிய அளவில் இல்லாட்டிக்கும் எவ்வளவோ உதவிகளை செஞ்சுருக்கிறோம். அதுக்கு வந்து நன்றி. என்னோட என்ன நம்பி நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் வீடியோ போட்ட எல்லாருக்குமே ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கிறேன். அதாவது வந்து குறைஞ்சது இப்போ இத்தனை எவ்வளோ பேர் வீடியோ எடுத்த எல்லாருக்குமே, ஒரு சில பேருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் மாதம் மாதம் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி கிடைச்சோன்னு நான் வீடியோ எடுத்தாக்களுக்கு. அதே மாதிரி ஒரு சில தொழில் முயற்சிகளுக்கு இவ்வளவு இடங்களை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், கிணறுகள் அடித்து கொடுத்துருக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவு, அது நான் பெரிய இதுன்னு சொல்லலை, என்னோட பெரிய எவ்வளவு செய்கிற அண்ண மாதிரி இருக்காங்க, என்னோடாக நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு ஒரு சேனலில் பார்க்க, அந்த சேனலில் அந்த அம்மா சொல்கிறா, இப்படி ஜெஃப்னா சாம்னு சொல்லி வந்து வீடியோ எடுத்தவர், ஆனால் எங்களுக்கு பெருசாக உதவி ஒன்று செய்யலை என்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தவா. நான் செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த வெளிநாட்டில் இருந்த அந்த பணம் தந்தான் அவர் என்ன நம்பி, தம்பி இந்த நீ கொடுவன்னு சொல்லி அவர் அனுப்புறதுக்கு ரெடி. அவர் காசு அனுப்புறதுக்கு அனுப்பியும் இருந்தவர் 50,000 ரூபா, அதை கொண்டு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அவேண்ட அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற மகளே எனக்கு சொன்ன விஷயம், அந்த ரெக்கார்டெல்லாம் என்கிட்ட இருக்குது. மகளே சொன்ன விஷயம், தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்கிற அம்மா, இப்படித்தான் கணவர் வர்றது, இப்படி வந்து காசு வாங்குறோம் மற்றும்படி இன்றைக்கு கஷ்டமண்டெல்லாம் இல்லை, இவை இப்படி இதை சாட்டி சாட்டி இந்த வீட்டை இருக்கிறதுக்கு யாருமே ரோட்டாவில் போகிறாக்கள் பார்த்து தங்களுக்கு உதவி செய்வேன் என்ற ஒரு இதுக்காக தான் இருக்கிறேன். கணவர் அப்படி ஏமாந்தும் இருக்கிறேன், உதவி செஞ்சும் இருக்கிறேன். அந்த வகையில் நானும் ஒரு 50,000 ரூபா காசு கொடுத்துட்டேன். அது வந்து குகனண்ணாண்ட காசு, ஜெர்மனில் இருந்து. அப்போ குகனண்ணாவே சொன்னான், குகனண்ணா இது கொஞ்சம் எனக்கு இப்போ மனதுக்கு சரியாக படையில, இதுக்கு உதவி செய்ய அவர் மாதம் மாதம் உதவி செய்கிறதுக்கு ரெடி. ஆனால் அவர் யாரை நம்புகிறார், என்னத்தான் நம்புகிறார், அவர் என்ன நம்பி உதவி செய்யா, அவன் நிலவரம் போல எனக்கு விளங்குது. அவ வந்து சரியில்லை, அவன் கதை பேச்சில் பார்க்கவே விளங்குது, அவன் காசுக்காக மட்டும்தான் இப்படி செய்யணும். ஏமாற்றும்படியாவே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு ஆக்கள் அந்த இடத்துல இருக்கிறது. அது வந்து ஒரு பெரிய மெயின் ரோட்டை உண்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு கொட்டில் விட்டு அதில் இருக்கிறது காரணமே ரோட்டால் கூறாக்கள் காசு குடிப்பினேன்டா. அப்படி எனக்கு வெளிநாட்டிலேருந்தே கனவு எடுத்து சொல்லியிருந்தேன், தம்பி இவையோட கவனமாக இருங்கன்னு சொல்லி. அதனால தான் நான் உதவி செய்யலை. என்னத்துக்காக நான் நீ சொல்கிறேன், வேற ஒரு சேனலில் வந்து அவர் எடுத்து போடே கந்தான்னா டீட்டெயில்ஸை வழியாக கேட்கணும். அந்த சேனலில் சொல்லியும் இருக்கிறார், நான் ஜஃப்னா சாமோட கோல் எடுத்து கதைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் எடுத்து கதைக்கவும் இல்லை, எனக்கு என்ன நடந்தேனே தெரியாது. அவ வந்து அப்படி சொல்லியே, அப்படி ஜஃப்னா சாம் அந்த வீடியோ எடுத்தவர் எங்களுக்கு உதவி செய்யலைன்றக்க அது ஒரு கவலையாக இருந்துச்சு எனக்கு. என்ன, நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், ஆனால் அவை அவையில் பிள்ளை இருக்கப்படுத்தா நாங்கள் அவைக்கு உதவி செய்யலை. அதை உங்களுக்கு கிளியர் பண்ணணுன்றதுக்கு தான் இதை நான் சொன்னான். மற்றபடி நான் இப்போ வீடியோஸ் போடுறதெல்லாம் குறைவு, என்னால் முடிஞ்ச அளவு நான் திருப்ப ட்ரை பண்ணுவேன் வடிவாக செய்கிறதுக்கு. ஒருத்தரும் கோவிச்சுக்கொள்ளாங்க. இன்றைய தினம் என்னென்னு சொன்னால், 8 மாதம் 11 தேதி அமீரா வெர்ஷான்னு சொல்லி நோர்வேல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து 11வது பிறந்தனா, 11வது பர்த்டே. அப்போ அதை அதை முன்னிட்டு எனக்கு 50,000 ரூபா காசு தந்திருந்தேன். அதே சொன்ன விஷயம், அந்த அன்னதானம் கொடுக்குறேன்னு தானே அந்த ஒரு கோயிலில், அது அப்படி எங்கேயாச்சும் கொடுங்க அப்படின்னு அன்னதானம் கொடுத்த சந்தோஷமே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அதை விட இன்றைக்கு நாங்கள் கொடுக்க போகிறது குவாலிட்டியான தான். அதாவது வந்து சரியான கஷ்டப்பட்ட குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து நாங்கள் பிரித்த 50,000 ரூபா கொடுப்போம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அந்த சின்ன பிள்ளைகள் இந்த பர்த்டேயை முன்னிட்டு இந்த நாளில் இந்த உதவி செய்கிறது மிகப்பெரிய உதவி. வாங்க வீடியோக்காக போவோம். இப்போ வந்து இந்த வீட்டை பார்ப்போம். இது வந்து காரை நகரில் இருக்கிற ஒரு வீடு தான். இந்த வீட்டை வந்து எப்படி இருக்கிறது, ஒரு மனுஷர் எப்படி இருக்கிறேன்னே தெரியல, அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து சும்மா சாரியலால் அடைச்சி மேலே வரும். இதுக்காலெல்லாம் இப்படி இருந்து 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 அம்மாவோட ஹாய்ச்சி நான் கொஞ்சத்துக்கு முன்னால் இந்த இதுக்கால அப்படியே தெரியுது என்ன, இப்படி ஃபுல்லாக ஓட்டதான் மேலேலாம். இப்படி ஒரு நிலைமையில இந்த அம்மா இருக்கிறா. நான் வந்து கதைச்சிட்டேன் ஏற்கனவே இந்த அம்மாவோட கதைச்சிட்டேன். கதைச்சப்பட்ட அம்மா உங்களோட ஒரு வீடியோ எடுக்கிறேன்மா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி போட்டு தான் நான் வந்துனேன். இப்போ இந்த அம்மாவோட ஒருக்கா கதைப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம்னு சொல்லுங்க. வணக்கம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பேர், இது அப்படி எப்படி நான் வச்சுக்கணும் சொல்லுங்க. நகுலேஸ்வரி. சரி, இப்ப இதுல படுத்திருந்தீங்க, நாங்க வரைக்கும் படுத்திருந்தோம். நீங்க சரியான வெக்க, உங்களுக்கு வேற வீடு ஒன்றும் இல்லையோ? காணி எங்கட அம்மா இல்ல, தங்கச்சி இல்ல, மருமோட மருமோளுக்கு கொடுத்தா பாருங்க. அம்மாண்ட தங்கச்சிண்ட மருமோளை கொடுத்த காணி. அது பொறியாளர் இருக்குது, ஒரு பொறுப்பட்ட இருக்குது, ரெண்டு பொறி இது ஒரு தான் கட்டிடு. அதே இந்த காணியா இது இப்ப
அப்ப என்ன இதுக்குள்ள இருக்கிறதுக்கு போயே நம்ம இப்படி ஒரு நிலைமை இருக்கு. உங்களுக்கு வந்து பிள்ளைகள் இல்லையோ? பிள்ளைகள் இல்லையோ உங்களுக்கு? அப்ப நீங்களும் புருஷன் மட்டும்தான். அடிக்க வந்தவர் உங்களுக்கு வருமானமே இல்ல. இப்ப வருமானம் இருக்கிற ஆக்களே ஒண்ணும் செய்யல கட்டத்துல இருக்கிறோம். வருமானம் காசு ஏதாச்சும் வந்தா கூட அதை வச்சு எங்களை வாழ்க்கையை நடத்தல கட்டத்துல இருக்கும். இப்ப இவைக்கு வருமானமே இல்ல. இப்ப என்னென்ன சாப்பிடுவீன்? இவ மனுஷர்றான். இப்ப இதே வந்து கண்டுகொள்ளா சினிமா எவ்வளவு பேர் இருக்கிற இதுக்குன்னு எனக்கு தெரியும். தங்கச்சி தான் சாப்பாடு அவண்ட விட மங்கால ஒரு கொட்டில் விடுதானது. அவே ஆனா கவனிக்கணும் இல்லையா நான் சொல்லல. அந்த அந்த குடும்பம் பாக்கி கவனிக்கணும். ஆனா இப்ப இன்றைக்கெல்லாம் சாப்பிடல அம்மா அப்படியே இருக்க. அம்மா இது என்ன குடிக்கிறதா? நீ வேணுண்டா அம்மா இந்த வீட்டுக்கு என்ன இருக்கீங்க? அந்த தாரங்களை பாருங்க எப்படி இருக்கு. இங்க கைய பாருங்க அம்மா, இந்த கைய பாருங்க எப்படி இருக்கு. அம்மா உடம்பு அப்படியே மெலிஞ்ச போயிட்டீங்கன்னா போன முறை மெலிஞ்சு போறாங்க. சாப்பாடு கூட காசு இல்லாம வேலை அவரு கிடைக்குது. அவருக்கு வேலை செய்யறாரு. அவருக்கு சரி. இப்ப வேணும் நிலைமை என்னன்னு சொன்னா இவாவும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவர் வந்து விரக உத்தரவில தான். ஆனா வந்து இந்த நேரம் வேலை கிடைக்காது, இன்றைக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லி இவர என்ன கோடாயக்கடையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாராம். வாடகையும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தா வறுமை தான் காரணம். இந்த காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இன்னைக்கும் சாப்பிடல. அப்ப உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யட்டாமா? உங்களுக்கு என்ன வாங்கி தரது கடையில? என்ன வாங்கணும்? நல்லெண்ணெய் தலைக்கு வைக்கவும். நல்லெண்ணெய் வைக்கிறதுக்கு தலைக்கு. நோர்வேல இருந்து சண்டி சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள். சரியோ அமீரா வெர்ஷான்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அவன் பர்த்டே முன்னெடுத்தாலும் இந்த காசு தான் தேவை எங்களுக்கு. யாரும் கஷ்டப்படுறாக்கள் கொடுங்கன்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நாங்க கொஞ்சம் காசு தரமாண்டா. அதுக்காகவே தான் காரணம். அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. அவைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த 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 பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுல நிக்கினேன் அவை கிட்ட பிறந்தனா. ஓ என்ன யோசிக்கிறேன் என்னத்தை சொல்றேன்னு யோசிக்கிறான். அதுக்கு பார்த்து சொல்லுங்க, பிறந்த நாள் பார்த்து சொல்லுங்க. அவங்க அதை அதேதான் காசு தந்தவை உங்களுக்கு. அப்ப அதுக்கு நன்றி இல்ல சொல்லணும். பிறந்த நாள் பார்த்து நல்ல நன்றி நன்றி சொல்றேன். எங்களுக்கு எப்படி தெரியாத நல்ல மாதிரி இருங்க. சின்ன சின்ன பிள்ளையா எனக்கு ஒன்றும் தெரியாது. எதை பற்றி தெரியாது உங்களுக்கு? அந்த சின்ன பிள்ளைகள் தான் பண்ணினாங்க. இந்த வீடியோ எடுத்து நாங்கள் அதுக்கு தான் அனுப்ப போறோம். இது வீடியோ எடுக்கிறோம் அது தெரியுமா? சரி ஓகே. இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு 10,000 ரூபா உதவி செய்வோம். அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உலர்ணவு பொருட்களும் வாங்கி கொடுத்தா தான் சரி.
நாம இதுல எவ்வளவு இருக்கணும் பேர் உங்களுக்கு என்ன தெரியுமா? சரியா? சரி அப்ப ஓகே, நாங்க போயிட்டு வரட்டுமே, அடுத்த குடும்பத்தை சந்திக்க போறோம். சரி வேணும்னு சொன்னா வெக்கு வந்து நாங்க கொஞ்சம் சாமானம் வாங்கி கொடுத்துட்டு போவோமேடா. ஓகே, பர்ஷா அமீரா அவர்கள பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு உதவி செஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாவது குடும்பம், அவங்க வந்து தாங்களே வந்து கேட்டவங்க ரம்பி, எங்களால் சரியான கஷ்டம், இப்படியான ஆக்களை சந்திக்கணும்னு ஆர்வமாக இருந்தாங்களா, ஆனால் அங்கே போய் யாரை சந்திக்கணும்னு தெரியாத நிலைமையிலான்னு இருந்தாங்களான்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. அப்போ நாங்கள் போய் நேரம் பார்த்துட்டு அவங்க உண்மையிலே கஷ்டம்ண்டா, பர்ஷா அமீரான பிறந்த நாளை முன்னிட்டு வந்த பணத்திலிருந்து இவங்களுக்கும் கொஞ்சம் டிசைட் பண்ணி எவ்வளோ கொடுப்போம்னு பார்த்து நாங்கள் கொடுப்போம். வாங்க, இதுதான் அவங்களோட வீடா பார்த்தீங்கன்னா, வீட வீட்டை போகிறதுக்குரிய வழியை பாருங்க, இதெல்லாம் இப்படி தான் போவோம். ஏன் இப்படி செஞ்சு வச்சுக்கினேன்ட்டு உண்மையாக தெரியும் எனக்கு, என்னத்துக்கு இப்படி செஞ்சு வச்சுக்கினேன், இல்லாட்டி இது சும்மா ஒரு பாதையோ இல்லை அங்கால மெயின் பாதை. அக்கா இதான உங்களோட வீட்டு பாதை, முன்னுக்கா இருக்கு பாதை. ஆ அதான் பார்த்த, நின்னடாப்பா இப்படி குனிஞ்சா போகிறது தண்ணி எழுறதுக்காகும். சரி ஓகே முரா, வணக்கம். உங்களோட பேர் என்னக்கா? உதவி செய்வோம் வந்தாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க உங்க கஷ்ட நிலைமையில எப்படின்னு சொல்லுங்க. அதான் நாங்கள் இந்த காணி வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கிட்ட இருக்கு. வீட்டு திட்டங்களோ இந்த ஒரு உதவியோ உங்களுக்கு இன்னும் அரசாங்கத்தால் தெரியல. தெரிவினம் என்று சொன்னவியல் எனக்கு தெரியல. அப்ப எங்களுக்கு இது மழை வந்தாலும் பிரச்சனை இருக்கிற இந்த கடல் ஏரியா தானே, கடல் ஏரியா அப்ப தண்ணி எல்லாம் வந்துருமாக்குமே. ஓ வந்தாங்க, மழை நேரம் வேற உங்களோட மகளா இது வாங்க. என்ன பேர் பிள்ளைக்கு? தமிழ் நிலா. தமிழ் நிலா பேர் தமிழ் நிலா. சரி உங்களோட கிச்சன் இதா அக்கா? இங்கே பாருங்க, இந்த கிச்சனை பாருங்க, இதான் இந்த அக்காண்ட கிச்சன். இப்போதைக்கு உண்மையிலேயே இந்த அன்றாண்டாலும் சாப்பிட்றதுன்னு சொல்லிக்க இதைக்கு உதவி செய்யலாம் என்றது என்ற ஒரு கருத்து. ஏனண்டா பார்க்கவே கவலையாக இருக்கு, உண்மையை தானே இந்த கிச்சனா பாருங்க, ஒரு என்ன ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. நான் உங்களோட கிச்சனுக்கே ஒன்றும் இல்லை. அதனால் அரிசியை அப்போ வாங்க, நீங்கள் அரிசியா அது தந்தவை தான் அக்காண்ட வீடு. வீட்டை பாருங்க நிலைமை இப்படித்தான் இருக்கு இந்த அக்காண்ட. அதுக்காகலாம் தண்ணி வேற இருந்தானே, என்ன ஒன்றும் செய்யல. அது இதுக்குள்ளே அந்த வெங்காயத்தில் எல்லாம் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள வச்சுக்கிங்க. சரி சரி, இந்த வெளியில பாப்பமாக்கா, வெயிலா தான் கிடக்க, ஆனால் ஒன்றும் செய்யலாக்கா. உங்க நிலைமைய நாங்களும் படியா முடிஞ்ச அளவு காட்டினா தான் ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும். என்ன கோழி கூட வச்சுக்கோங்க, ஆனா கோழி செத்துட்டுதா? கோழி கூட இருக்கு. இந்த வீட்டை பாருங்க, வெயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொட்டியான வெயில். இது என்னண்டோ அவ்வளோ ஒரு கொடுமையான வெயிலுக்காக நிக்கிறாங்க. இந்த அக்காவுக்கு பேர் தொழுகு, ஒன்றும் செய்யல. எனக்கு இருக்கிறதுக்கான இருக்க வேணும், எனக்கு கண்டுகள் ஏதாச்சும் வச்சாலும் பெறாது. தண்ணி ஊத்துறது தண்ணி இல்லையே, எது கிணறு? அட இங்க இது என்ன கிணறு? இது இப்ப கிண்டுறீங்களோ, கிண்டுனா பெருமண்டோக்கா கணக்கு அந்த
அந்த வேலி அடைச்சு அதுவும் கூட தான் அப்பயே நான் அதை அடைச்சு வச்சுக்கிறீங்க. தென்னங்கண்டுகள் அதுகள் வைக்கிறதுக்கு அடைச்சு, தென்னங்கண்டுகள் வைக்கிறதுக்கு. அக்கான உளவிதி தான் சரி, எனக்கு இதில் நிற்கலாமே இருக்கு, அதை பார்த்து ஒரு உதவியை செஞ்சுட்டு நாங்கள் போவோம். எங்களுக்கு இந்த வீட்டை என்றளவு உங்களால என்றளவுக்கு செய்தாகும், சின்ன பிள்ளையில வச்சிருக்கிற சுடியான கஷ்டமா இருக்கு. மாரி காலத்துல சுடியான கஷ்டம் இன்னும் உரியதாண்டி. பொறுப்பா பூட்டிட்டும் போகலாம் என வீட்டை வச்சுட்டு போனியான கஷ்டம். என்னதையும் வச்சுட்டே எடுக்கல அப்படியான இது என்ன சொல்லுங்க. அவன் மேசன் வேலை செய்து அண்டன்னு சாப்பிடத்தான் காணும். மேசன் வேலை போற சாப்பாட்டுக்கு வாங்கின கடனும் கொடுத்து சாப்பாடு செலவு சேர்ந்து பஸ் காசு பிள்ளைக்கு பள்ளிக்கடம் போறது. ஒரு நாளைக்கு 100 ரூபா கொண்டு போவேன். என்ன அது வெயிலுக்கு அது பிரச்சனை இல்லையோ, ஆட்டுக்கு பிரச்சனை இல்லை. நான் கோழியில தான் சாகுதுக்கா. அது கொட்டில் போட்டு ஆடு வளர்க்கல, ஆடு பிரச்சனை இல்லை, மாடு தான் கொஞ்சம் கஷ்டம். ஆடு வளர்க்கல. உங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கு, என்னதுக்கா நான் இதை கேக்குறேன்னு சொன்னா அதை பார்த்து உங்களுக்கு உதவி செய்யறா செய்வினதானேக்கா, அதுக்காகத்தான் நாங்க சொல்றோம். சரி, எங்கட உறவுல இந்த காணொலியை பாத்துருங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அக்கா. நாங்களோட ஒரு இது மட்டும் தானக்கா, ஏதாச்சும் ஏதாவது உங்களோட உங்களால இயன்ற அளவுக்கு எங்களுக்கு இந்த வீட்டை ஏதாவது திருத்தி தெரியணுமான்னு சொன்னா திருத்திட்டேன். அதைத்தான் நாம கேக்குறேன் உங்கள்ட்ட உதவியா. நீங்கள் முதல்ல இப்ப என்ன சொன்னீங்கன்னா, இப்ப கணவர் இப்படி சந்திக்கணும் தேடி தெரிஞ்சேன் மாதிரி சொன்னீங்க. நான் நினைச்ச நான் யூடியூப்காரர் தேடணும் அதைக்கோணும் கொள்ளுவோம் மட்டும் கிடைக்கல. ஒத்தட்டு நம்பர்களும் இப்ப நீங்கள் வந்த இடத்த இப்படி என்ன யூடியூப்காரான்னு தெரிஞ்சுதான் இல்லை வந்து காய்ச்சி. சரிக்கா, இப்ப என்னடா உப்பு நிலம் என்ன மாதிரி சாப்பாடு நிலமும் கூட என்ன கதை வச்சுக்க வைக்கிறீங்க யோசிக்கணும். காசு வச்சுக்கிறீங்களா கையில? எவ்வளவு வச்சுக்கிறீங்க கையில? நேற்று வேற உள்ள காசு கிடாக்கு. சரி, அப்ப இந்த ஒரு பணத்தொகையை தாரும். இது வந்து நோர்வேல இருந்து அமீரா தர்ஷான்னு சொல்லி அவங்களோட சின்ன பிள்ளைகள் அவங்களோட பிறந்த நாள முன்னிட்டாக்கா இந்த காசு தாரோம். அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு இந்த உதவிய வணங்கிய அந்த அமீரா பெருசா சின்ன பிள்ளையில அவன் பிறந்த நாள முன்னிட்டு தான் இந்த உதவி கிடைக்குது. நன்றி, எனக்கு தந்ததுக்கு மிக நன்றி. எனக்கு இந்த வீட்டை தானே ஏதோ உங்களால இயன்ற அளவை நான் செய்யறேன். அவைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லல? அவைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, ஏன்னா போயிட்டு வரோம். இவர்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து நோர்வேலேருந்து குமுதா அண்டொரு அக்கா, அவங்களும் கனகாலமாக என்னோட உதவி செய்கிற அக்கா தான். அவங்க தான் இந்த பணத்தை தந்தது. 59 ரூபா தந்தவங்க. அது வந்து ஒரு அன்னதானத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் தந்திருந்தவங்க. ஆனால் அது கடைசி நேரத்தில் அது அன்னதானம் கொடுக்கலாம் ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டுது. அதால் இவங்களுக்கு வந்து நாங்கள் உதவி செஞ்சுக்கோம். இது ஒரு பிரயோசனமான உதவி. இதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு 30,000 ரூபா காசு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து முதல் பார்த்த அம்மாவுக்கு 10,000 ரூபா, அவங்களுக்கு வந்து கடைசியாக பார்த்த அந்த அக்காவுக்கு வந்து 20,000 ரூபா கொடுத்துருக்குறோம். இன்னும் 20,000 ரூபா இன்னும் நாங்கள் 2-3 நாளைக்குள்ளே யாரும் சரியான கஷ்டப்படுறாக்களை பார்த்து கொடுத்து நாங்கள் காணொளி போடுவோம்.